அதாவது இப்ப வந்து கம்யூனிகேஷனே கடந்துடுறான். அதாவது ஞானத்தை பெற்று விட்டான்னு நீங்க சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்னா, இரட்டை உணர்ச்சி அவங்கிட்ட வந்து பொய்த்து போய்விட்டது. அதாவது காதல்ன்றதும் இல்ல, காதல் தோல்வின்றதும் இல்ல, காதல் ஈடுறதும் இல்ல, காதல் தோல்வியும் இல்ல. ஏன்னா அதற்கு அடிப்படையாக உள்ள நான் பாவம் வந்து அதை கடந்து விட்டது. கரெக்டா பரிபூரணம் அடைஞ்சிச்சு. அதனால முப்புடிகளுக்கும் அவன் ஆட்படல. அப்ப வந்து எல்லாமே அனுகூலமா இருக்கும். அவனும் இருப்பான், அவளும் இருப்பான். அந்த சமயத்துல அவனுடைய பிராரப்த கர்மம் வந்து அவளோடு சேர்த்து வச்சுதானே சேர்த்து இருப்பான். அதுல திருப்தின்றதையும் வச்சுக்க மாட்டான், அதிருப்தின்றதையும் வச்சுக்க மாட்டான். இதுதான் ஒரு ஞான நிலை. சொரூபத்தை நீங்க உணர்ந்தீங்கன்னாலே அந்த நான் கம்ப்ளீட்டா இறந்து போச்சு. ரூபத்தை உணருதல்னா முழுமையை உணருதல், அதே கடத்தல், தனி உணர்ச்சியை கடந்து விடுதல். இரட்டைகளும் அங்க இருக்காது, நான்பாவும் இருக்காது. சோ அதனால முப்புடிகள் இருக்காது, கால தேசம் இருக்காது, சம்பவத்துல வந்து திருப்தி அதிருப்தி இருக்காது, பதிவு இருக்காது. சோ எக்ஸ்பீரியன்ஸா அது இருக்கவே இருக்காது. நான் அறந்தது இறப்பதனோட லட்சணமே என்னன்னு பாத்தீங்கன்னா பதிவே இருக்காது, ஆனா திருப்தி இருக்கும். அந்த திருப்தி அடைஞ்சதுனாலையும் கிடையாது, அடையாதனாலையும் கிடையாது, அதை கடந்த நிலை. இப்ப நம்ம சொல்றதே வந்து எதுக்கு உள்ள இருக்கு சொல்றோம்னா, உள்ள இருந்தேன்னா நீ சும்மாவே நம்பி இருந்த என்ன போறோம், ஜெயிக்கணும், நான் என்ன அறியணும்னு கூட நீ இருக்க வேண்டாம். வெறுமை இரு, நான் பண்ண சாதகம்லாம் அவ்வளவுதான், உங்களுக்கு எல்லாத்தையும் நான் அவுட் பண்றேன். பக்கத்துல இருந்து நான் என்ன பண்றேன், நீங்க வந்து ஐஏஎஸ்கோ ஐபிஎஸ்கோ எழுதுறீங்க, பக்கத்துல உட்காந்து அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ப்ளூடூத் வழியா சொல்ற மாதிரி புரியுதா இதுக்கு, இது இது கேள்வி தானே, இதுக்கு இது ஆன்சர் அப்படின்ற உங்க மைண்ட் வாய்ஸ் ரீட் பண்ணி பதில் கொடுத்துட்டே இருந்தாருல, உங்க விரலாகவே மாறி உங்க பதில எல்லாம் 100% மார்க் வாங்க வச்சா எப்படி இருக்கும். அப்படி ஆன்ம ஞானத்தை நான் சொல்லி கொடுத்துருக்கேன், புரியுதுங்களா? நீங்க வந்து ஒவ்வொரு செகண்ட் உணர்ச்சியை நீங்க வெல்லுவதுதான் நீங்க முக்கியம். வெல்லுவது என்பது என்ன, வெறுமனே அதை ஜட்ஜ் பண்ணாமல் அதனோட வசித்தல். நீங்க எப்படி இருக்கணும்னா, ஒரு ஞான ஞானமயமா இருக்கிறவனுக்கு எப்படி இருப்பான், முப்புடிகள் மூணும் இருக்கும், ஆக்டிவா இருக்கும், பண்ண மாட்டான், நான்காவன் இறந்துருக்கும், புரியுதா? அவனும் இருப்பான், காதலை தெரிவித்தல் தைரியமும் இருக்கும், பொண்ணும் இருப்பா, பொண்ணும் கஞ்சினியில இருப்பா, பட் அவன் கடந்து இருப்பான், அடையப்பட்டதாவே இருக்கும். இப்போ அவளை அடைஞ்சதுனால வர இன்பத்தை ஆல்ரெடி ஞானம் வந்து முழுமையா அவனுக்கு காமிச்சிருக்கும், அது சகஜ நிலை. கம்ப்ளீட்டா நம்ம என்ன பண்றோம், நான்பாவும் நம்ம கிட்ட பிரபஞ்சமாகவும் பிரபஞ்ச வாசனைகளாகவும் விவகாரங்களாகவும் கர்மங்களாகவும் இருந்துகிட்டே இருக்கு. அப்படியே அந்த இடத்துலயே உள்ள நிற்கும் பொழுது அப்படியே பிரபஞ்சத்தையே கிடக்குறோம். எப்படி அறியாம இருக்கும், அஞ்ஞானம் எப்படி இருக்கும், அஞ்ஞானம்ன்றது என்ன, ஒரு உணர்ச்சி வசப்படுதல், உணர்ச்சியில ஈடேறுதலாகவோ ஏமாற்றம் அடைந்ததலாகவோ எம்மயமாகவோ ஏதோ ஒண்ணு ஜட்ஜ்மெண்ட், ஏதோ ஒரு ஒப்பீனியன், அதுக்கு பின்னாடி நான் பாவம் இருந்தே ஆகணும், கரெக்டா இல்லையா? அனுபவிப்போம் இருக்கணுமா இல்லையா? ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் யாருக்கு, அதுதானே பாவம். எதுக்கு சொல்றோம் இந்த பாவம்ன்ற வார்த்தை, எதுக்கு எல்லா பாவங்களும் என்னங்க அர்த்தம், நவரசம்னா 9 பாவம், கரெக்டா? 9 பாவத்துல நுணுக்கமா பலதை போட்டு போட்டு பண்ணிட்டு இருக்கிறது தானே இரட்டை உணர்ச்சிகள். அந்த புரோட்டோடைப்புல நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம், அது பேர் தான் பிராரப்த கர்மம். இங்க வந்து எந்த கர்மம், யார் கர்த்தாவையே நம்ம அங்க இருக்க விடாம பாக்குறோம், இருக்க விடாம பாக்குறோம். அந்த இத வந்து நீங்க ஒரு ஒரு ஒருத்தன் வந்து இன்டென்ஸா இந்த காதல் விஷயத்தையும் எடுத்துங்களேன், ஒரு வாரம் ஒன்னு ஒண்ணு ஸ்லிப்பா இருந்த பாத்துக்கிட்டே இருந்தா வச்சுருந்த ஞானி ஆயிடுவானா இல்லையா? முதல் நாள் அவன் இருக்கான், அவளும் இருக்கா, தைரியம் இல்ல. அடுத்த நாள் வந்து அவன் இல்ல, தைரியம் இருக்கு, அவளும் இருக்கா, ஆனா உடம்பு இருக்கு, ஆனா அவன் இல்ல, மனோ ரீதியா இல்ல, நான்பா ஒரு ரீதியா இல்ல. சோ அதை கடந்துட்டானா இல்லையா? இன்னைக்கு இது மிஸ்ஸிங்னு அவனுக்கு கிளியரா தெரியணுமா இல்லையா? சோ உள்ளத்துல எதையும் சாராது பற்றற்று சார்புகள் அனைத்தையும் உணர்ந்து தெளிந்து சிதைத்து கொண்டே இருத்தல் தானே நான்பாவத்தை அழித்தல். இவ்வளவுதான் சாதகம், இதுக்கு உள்ள இருக்கணும்.